ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழர் மல்டி டார்க் இந்த விடல இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஃப்ரீயாக நம்ம பண்ணுற தொழிலுக்கு லைசன்ஸ் லைசன்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பற்றி வெளியில் பார்க்க போகிறோம் இது வந்து பெரிய பெரிய தொழிலுக்கு மட்டும் இல்லை சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் இதில் ஈஸியாக ஃப்ரீயாக லைசன்ஸ் வாங்கிடலாம் அது எப்படி அப்படிங்கிற பற்றி வெளியில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் மட்டிடாக் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மேலே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் கூகுளில் ஓட்டிஎம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது இல்லை அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இதை தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிற ரெண்டும் ஆல்ரெடி பண்ணவங்களுக்காக உள்ளது நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் இதில் ஆதார் நம்பரையும் உங்களுடைய பேரும் கொடுக்குறோம் ஆதார் நம்பரை ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுடைய பேரை பக்கத்தில் எழுதிக்கோங்க அது ரெண்டு கீழே பேல் டேட் அண்டு ஓடிபியும் கொடுத்துருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க அதாவது ஓடிபி வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும் ஓகே எனக்கு ஓடிபி வந்துடுச்சு அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கிறேன் என்ட்ரி பண்ணிவிட்டு வேல்டேட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே பேன் கார்டோட டீட்டெயில் கேட்கும் அந்த பேன் கார்டு டீட்டெயிலுக்கு ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன கேட்டகிரியில் கடை வச்சுருக்கீங்களோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பேன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு பேன் வேல்டேட் அதை கொடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு யூ ஃபீல்டு ஐடிஆர்னு இருக்குல்ல அதில் நீங்கள் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி இருந்தால் எஸ் கொடுங்க நோ கொடுத்துக்கோங்க அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி இதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எட்டாவது ஆப்ஷனில் நீங்கள் என்ன கேட்ட அதை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஆனால் பெண்ணா அப்படி கொடுத்துக்கோங்க நீங்கள் ஹேண்டிகாப்டாக இல்லைங்கிறதையும் கொடுத்துக்கோங்க பத்தாம் வந்து ஹேண்டிகாப்டாக இருந்தால் எஸ் கொடுங்க இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க பதினொன்றில் உங்களுடைய கம்பெனி பேரை என்ட்ரி பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பிளான் யூனிட் நேம் வந்து நான் லாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணிக்கிறேன் இந்த அஃபிஷியல் அட்ரஸ் அப்படிங்கிறதுல உங்கள் நீங்கள் இருக்கிற அட்ரஸை இப்போ என்ட்ரி பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய கடை எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸை இப்போ என்ட்ரி பண்ணிக்கோங்க பதினாலில் நீங்கள் இஎம்ஆர் இந்த ப்ரீவியஸ் யுஏஎம்ல ரீஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் எதில் பண்ணியிருந்தீங்களோ அதை டிக் கொடுத்துக்கோங்க பதினஞ்சில் நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ உங்களுடைய கடை எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இதில் எப்போ கம்பெனி ஆரம்பிச்சிங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களுடைய பேங்க் நேம் அப்புறம் அதோட ஐஎஃப்எஸ்சி கோட் அப்புறம் பேங்க் ஹோல்டர் நேம் இது மூணும் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேஜர் ஆக்டிவிட்டி யூனிட் அப்படிங்கிறதுல சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் கோடை வச்சு எடுக்கணும் உங்களுக்கு அந்த கோடு தெரில அப்படின்னா அதை சர்ச் பண்ணிக்கலாம் இதில் சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்டகிரியில் கம்பெனி வச்சுக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதிலையே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோடு ஃபுல்லாக வந்துடும் ஆனால் நீங்கள் மூணுமே ஃபுல்லாக எண்ட்ரி பண்ணணும் அது என்னென்ன அதாவது கேட்டகரி வாய்ஸாகவும் போட்டிருப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் எடுக்கணும் நான் கொடுத்துட்டேன் அடுத்ததாக ஆட் ஆக்டிவிட்டி அப்படிங்க கிளிக் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் கடையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்க கொடுத்துக்கோங்க ஆண் எத்தனை பேர் பெண் எத்தனை பேர் அப்படிங்க கொடுத்துட்டு கொடுத்துக்கோங்க கீழே உங்களுடைய டேர்ன் ஓவர் எவ்வளவோ அப்படின்னு கேட்பாங்க இயர்லி அதை கொடுத்துட்டு கீழே எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க இது ஒரு மிஸ்டேக் பண்ணிக்க அது என்ன அப்படின்னா நான் யூனிட் வந்து சர்வீஸும் கொடுக்கல மேலே யூனிட்டும் கொடுக்கல ஸ்டார்ட்டிங்கில் எப்படின்னா இந்த யூனிட் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை அதனால நான் வந்து நான் இப்போ கொடுக்காமல் போனேன் அதனால தான் இப்போ நான் டேட்டா ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா இப்போ வந்து யூனிட்டில் நீங்கள் தனியாக வேறு பிரான்ச் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிரான்ஞ்சோடய அட்ரஸ் என்ட்ரி பண்ணலாம் அப்பில்லாட்டி இப்போ இருக்கிற கம்பெனி அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் வந்து இதில் நீங்கள் வேறு உங்களுடைய இயர்லி டேனோ என்ட்ரி பண்ணணும் ஓகேவா நீங்கள் படிச்சுட்டு அந்த எல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ யூனிட் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பற்றி பார்க்கலாம் யூனிட்டில் உங்களுடைய கம்பெனி பேரை ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு ஆடு யூனிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய லொக்கேஷனை என்ட்ரி பண்ணுங்கள் உங்களுடைய லொக்கேஷன் அதாவது இப்போ கடை எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுங்க ப்ராஞ்சு இருந்தால் அந்த பிரான்ஞ்ச் ஒரு அட்ரஸ் கொடுங்க அப்படி இல்லாட்டி இப்போ இருக்கிற அட்ரஸை நீங்கள் கொடுக்கலாம் ஓகே ஃபுல்லாக என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஆடு பிளான் அப்படின்னு கொடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பிரான்சஸ் இருந்தால் திரும்ப இன்னொரு என்ட்ரி பண்ணிவிட்டு ஆடு பிளான் கூட கொடுக்கலாம் ஓகே நான் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் இப்போ போயிட்டு சப்மிட் கொடுக்கலாம் இப்போ ஓகே அப்படி கொடுத்துக்கோங்க மேலே உள்ளதை பழச்சிட்டு கொடுத்துக்கோங்க டேட்டா தான் கரெக்ஷன் இருந்துச்சால் செக் பண்ணிவிட்டு கொடுக்க சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்ஸாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படிங்க கொடுத்துட்டு இந்த டிக்கெட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் இதில் வர்றத பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஏன்னா இது வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை சரி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ நான் எப்படின்னு எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இதை ஒர்க் பண்ணுற எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃப்ரீயாக ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள் மேபி யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்